டிராபிக் என்று புகழ்பெற்ற மலையாள படத்தை இயக்கிய ராஜேஷ் பிள்ளை கொச்சியில் இன்று காலமானார். அவருக்கு வயது 42. இவர் இயக்கிய வேட்டக் என்கிற மலையாள படம் சமீபத்தில் தான் வெளியாகியது. வேட்ட படப்பிடிப்பின் போதே அவருக்கு பல முறை உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் காலமானார். 2011 வெளியான டிராபிக் படம் மூலம் புகழ்பெற்றவர் ராஜேஷ் பிள்ளை. இந்த படம் தமிழில் சென்னையில் ஒரு நாள் என்று ரீமேக் செய்யப்பட்டது. மலையாள திரையுலகின் ஒரு பெரிய திருப்பு முனையாக டிராபிக் படம் மதிக்கப்பட்டது. இதனால் ராஜேஷின் மரணம் மலையாள திரையுலகை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. ராஜேஷ் 5 படங்களை இயக்கியுள்ளார். ராஜேஷ் பிள்ளையின் மரணத்திற்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள்.